honorificābilitūdinitatibus. வேற ஒன்றும் இல்லை, ஷேக்ஸ்பியரோட லாங்கஸ்ட் சிங்கிள் வேர்ட். இது அவர் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் அப்படிங்கிற பிளேயில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பிளேயோட சமரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் சமரி வித் ஆரி. இந்த பிளே லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட்டை வந்து ஷேக்ஸ்பியர் 1590s குயின் எலிசபெத் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதியிருப்பாரு. இந்த பிளேயில் கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்குது. என்னலாம் அப்படின்னா, லாங்கஸ்ட் சிங்கிள் வேர்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி honorificābilitūdinitatibus அப்படிங்கிற ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் வேர்டை வந்து இந்த பிளேயில் ஷேக்ஸ்பியர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ட் 5 சீன் 1 வரும். அண்ட் ஆல்சோ லாங்கஸ்ட் சீனும் வந்து இந்த பிளேயில் இருக்குது, ஆக்ட் 5 சீன் 2 வருது. அண்ட் லாங்கஸ்ட் ஸ்பீச் ஒன்று இருக்குது, ஆக்ட் 4 அண்ட் சீன் 3 வருது. அண்ட் இந்த பிளேயோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா, அ ப்ளஜன்ட் கன்சீட்டட் காமெடி கால்ட் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட். அண்ட் இது ஒரு பிளே விதின் அ பிளே. இந்த பிளேக்குள்ளே இன்னொரு ஒரு பிளே வரும், அந்த பிளேயோட நேம் இம்பார்ட்டன்ட். அதோட நேம் வந்து 9 வர்த்தீஸ். இதில் வர 4 மேல் கேரக்டர்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த பிளேயோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, த கிங் ஆஃப் நவேர் அண்ட் ஹிஸ் 3 லார்ட்ஸ். இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவாங்க, ஒரு ஓத். என்ன அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கு ஸ்டடீஸ் தவிர மற்ற எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நோ பார்ட்டிஸ், நோ கேர்ள்ஸ், நோ ஃபுட் அண்ட் வெரி லெஸ் ஸ்லீப். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. அகாடமிக்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டைமில் த பிரின்சஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து அவங்க கூட ஒரு 3 லேடிஸ் கூட்டிகிட்டு அங்கே வருவாங்க. இந்த 4 மென் அந்த 4 விமென்க்கு பேர் ஆகிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பிரின்சஸோட ஃபாதரோட டெத் நியூஸ் தான் அது. உடனே அந்த 4 பேருமே கிளம்பி போயிடுவாங்க. போகும்போது அவங்களோட ஷூட்டர்ஸ்ட்டை வந்து 1 இயர் அண்ட் 1 டே வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் அந்த பிளாட். ஓகே, ஸோ இப்போ அந்த கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஆஃப் நவேரோட நேம் வந்து ஃபர்டினாண்ட். பட் இங்கே இந்த பிளேயில் எதுலேயுமே ஃபர்டினாண்ட் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, கிங்குன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அவர் ஒரு நல்ல ஸ்காலர். அண்ட் அவரோட 3 லார்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, பிரவுன், லாங்வில், டுமைன். ஓகே, பிரவுனோட பேர் வந்து ரோசலின், லாங்வில்லோட பேர் மரியா, டுமைனோட பேர் கேத்ரின். செகண்டு, பிரின்சஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். அவங்களுக்கு நேமே கிடையாது, அவங்கள இங்கே பிரின்சஸ்னு மட்டும்தான் சொல்லுவோம். போயட்ங்கிறது பிரின்சஸோட ஒரு லார்டு, அவர் தான் வந்து இந்த கிங்குக்கும் பிரின்சஸ்க்கும் நடுவில் மெசஞ்சராக இருப்பார். நெக்ஸ்ட்டு டான் அர்மேடோ. இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இங்கே. இவரை ஷேக்ஸ்பியர் அ ஃபென்டாஸ்டிக்கல் ஸ்பானியர்ட் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒரு ஸ்பானிஷ். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ஹி கேச்சஸ் காஸ்டர்ட் அண்ட் ஜாக்வெனெட்டா இந்த ஃபாரஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருவார், பிடிச்சி கிங்கிட்ட அனுப்புவார். ஓகே, அண்ட் லேட்டர் ஹீ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஜாக்வெனெட்டா. ஜாக்வெனெட்டா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி வெஞ்ச், ஒரு ஸ்மால் கேர்ள், கண்ட்ரி கேர்ள். அண்ட் காஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஹீ இஸ் அ ஃபூல், அ கிளவுன். ஓகே, டான் அர்மேடாவோட பேஜ் வந்து மோத். அண்ட் அனதர் கேரக்டர் சார் நெத்தானியல், ஹீ இஸ் அ க்யூரேட், லைக் அ கிளர்ஜி மேன். அண்ட் ஹாலோஃபென்ஸ், ஹீ இஸ் அ ஸ்கூல் மாஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாஸ்க் ஆஃப் தி 9 வர்த்தீஸ், அதாவது த பிளே விதின் அ பிளே ஒன்று சொன்னேன்ல, அந்த பிளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெர்சைட் அப்படிங்கிற ஒரு பிரின்சஸோட ஒரு லார்டு, அவர் தான் வந்து அவங்களோட ஃபாதரோட டெத்தை வந்து இவங்களுக்கு கன்வே பண்ணுவார். ஆக்ட் 1 சீன் 1 அண்ட் 2. இந்த பிளேயோட பிகினிங்கில் என்ன அப்படின்னா, த கிங் ஆஃப் நவேர் அண்ட் த 3 லார்ட்ஸ், 4 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அகாடமி அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கோல் வந்து ஃபேம். ஓகே, அப்போ வந்து த கிங் டெல்ஸ் அதர் 3 டு சைன் த ஓத். 3 பேர்ட்டையும் ஒரு உறுதிமொழி வந்து ஒன்று சைன் பண்ண சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக அகாடமிக்ஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், அதாவது லெஸ் ஃபுட் எடுத்துக்கணும், லிட்டில் ஸ்லீப் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் விமென். இதை வந்து லாங்வில்லையும் டுமைனும் அக்ரி பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. பட் பிரவுன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ஒரு க்யூட் ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பேரன் டாஸ்க் டூ ஹார்ட் டு கீப், நாட் டு சி லேடிஸ் ஸ்டடி ஃபாஸ்ட் அண்ட் நாட் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு க்யூட் ஒன்று சொல்கிறாரு. லாஸ்ட்டு வேறு வழி இல்லாமல் அதை சைன் பண்ணிடுறாரு. இவர் சைன் பண்ணியிருந்தாலும் இவருக்கு வந்து தெரியும் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இதை கிங்கே வந்து சீக்கிரம் இதை பிரேக் பண்ணிடுவார், இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு கிங்கோட டாட்டர் அந்த பிரின்சஸ் வந்து இங்கே வந்து ஒரு விசிட் கொடுக்க இருக்காங்க. இப்போ கிங்கை பார்க்குறதுக்கு கான்ஸ்டபிள் டல் வராரு, அவர் கையில் ஒரு லெட்டர் இருக்குது. என்னென்னா, டான் அர்மேடோ தான் இதை அனுப்பிச்சிருப்பார். காஸ்டர்ட் இருக்கார்ல அந்த ஃபூல், அந்த காஸ்டர்டையும் ஜாக்வெனெட் அப்படிங்கிற ஒரு யங் கேர்ள், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கத டான் அர்மேடோ பார்த்து காஸ்டர்டை வந்து கிங்கிட்ட அனுப்பிச்சிருப்பாரு பனிஷ்மெண்ட்டுக்காக. இப்போ கிங் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, 1 வீக் இம்ப்ரிஜன்மெண்ட் ஃபார் காஸ்டர்ட்.
நவ் டான் அர்மேடோ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஜாக்வெனெட்டா. அவரோட பேஜ்கிட்ட வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட பேஜ் ஹெர்குலஸ் அண்ட் சாம்சன் டூ கிரேட் லவ்வர்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, அவங்கள பற்றி சும்மா பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்போது இவரோட ஒரு லவ் லெட்டர் வந்து காஸ்டர்ட்ட கொடுத்து ஜாக்வெனெட்டை டெலிவர் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்ட் டூ, பிரின்சஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் அந்த த்ரீ லேடிஸ் கூட வந்திருக்கத போயட் அந்த பிரின்சஸோட அட்டெண்டன்ட் வந்து கிங்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த கிங் அண்ட் அதர் த்ரீ லார்ட்ஸ் வந்து ஒரு கொள்கையில் இருக்காங்க, என்னென்னா விமன் யாரும் அந்த கோர்ட்டில் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு வெளியே ஒரு அவுட் சைடில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறாங்க. அப்போது பிரின்சஸ் வந்து கிங்கிட்ட ஒரு பேப்பரும் 100,000 க்ரௌன்ஸும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அக்யூடைன் அப்படிங்கிற பிளேஸோட கண்ட்ரோல் பற்றி பேசிக்கிறாங்க கிங் அண்ட் பிரின்சஸ். ஓகேவா, இது வந்து அன்ரிலேட்டடாக தான் இருக்கும், பட் அந்த பிளேஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அக்யூடைன். ஓகே, ஸோ இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் அப்போது இந்த த்ரீ லார்ட்ஸும் போயட்ட அந்த த்ரீ லேடிஸோட நேம்ஸ் கேட்குறாங்க. அண்டு போயட் அவங்க போனதுக்கப்புறம் போயட் வந்து சொல்கிறாரு, கிங் இஸ் இன் லவ் வித் த பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு. ஆக்ட் த்ரீ, வி ஆல்ரெடி நோ தட் பிரவுன் இஸ் இன் லவ் வித் ரோஸ்லின். ஸோ பிரவுன் வந்து காஸ்டர்ட்ட ரோஸ்லின்ட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அண்ட் காஸ்டர்ட் வந்து ஆல்ரெடி அவர் கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்காரு, டான் அர்மேடோ ஜாக்வெனெட் கொடுத்த லெட்டர் தான் அது. இப்போ இவர் என்ன பண்ணிடுவார், காஸ்டட் அந்த ஃபூல் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த ரெண்டு லெட்டரை ஸ்விட்ச் பண்ணிடுவார், சேஞ்ச் பண்ணிடுவார். ஸோ பிரவுனோட லெட்டரை வந்து ஜாக்வெனெட்டையும் டான் அர்மேடோட லெட்டர் வந்து ரோஸ்லின்ட்டையும் கொடுத்துறாரு. ஓகேவா, அண்ட் ஆக்ட் ஃபோர், ஆக்ட் ஃபோரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஜாக்வெனெட் இந்த லெட்டர் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெத்தானியல் அண்ட் ஹாலோஃபென்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மூணு பேர் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கிங்கிட்ட போய் இந்த பிரவுனோட லெட்டரை போய் காமிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஆக்ட் ஃபோர் சீன் த்ரீ, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னென்னா, பிரவுன் வந்து அவரோட லவ் லெட்டர் ரோஸ்லின்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார், அனதர் லெட்டர், அதை கையில் வச்சுட்டு ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ரீட் பண்ணிகிட்ருக்கையில் கிங் என்டர் ஆகிறார் அந்த இடத்துல. ஸோ இவர் கிங்கை பார்த்த உடனே இவர் அங்கே அப்படி கையில் லெட்டரோடு அப்படியே போய் ஒழிஞ்சிக்குவார். இப்போ கிங் என்ன பண்ணுவார்னா, கிங்கும் அதே மாதிரி கையில் ஒரு லெட்டர் வச்சு ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்த உடனே பிரவுனுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு, கிங் இஸ் ஆல்சோ இன் லவ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கிங் இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே லாங் வீலே வராரு. லாங் வீலே பார்த்த உடனே கிங் அதே மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ லாங் வீலையும் கையில் ஒரு லெட்டர் வச்சு ரீட் பண்ணுறாரு. இவர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது டுமைன் வராரு, டுமைனும் அதை மாதிரி ரீட் பண்ணுறாரு. லாஸ்ட்டு நாலு பேருக்குமே தெரிஞ்சிடும், இந்த நாலு பேரும் அந்த நாலு லேடிஸ் லவ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரவுன் வந்து கிங்கை அக்யூஸ் பண்ணுறாரு, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்யூஸ் பண்ணுறாரு. இங்கே அவர் ஒரு கியூட் சொல்கிறார், ஓ லெட் அஸ் எம்ப்ரேஸ் As true we are, as flesh and blood can be, the sea will ebb and flow, heaven show his face, young blood does not obey an old decree. இப்போ கிங்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் ஒரு கியூட் சொல்கிறாரு, நவ் ப்ரூவ் ஆர் லவ்விங் லாஃபுல் அண்ட் அவர் ஃபேத் நாட் டான். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு டிசைட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஒரு பிளே மாஸ்க், அது வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த பிளேயோட நேம் வந்து நைன் வர்த்தீஸ். இதை யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா, நெத்தானியல், ஹாலோஃபென்ஸ், காஸ்டர்ட், டல், மாத் அண்ட் அர்மேடோ. ஸோ இவங்க எல்லோரும் தான் அந்த பிளேயில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்ட் ஃபைவ் சீன் டூ, கிங் அண்ட் ஹிஸ் மென் நாலு பேரும் ரஷ்யன்ஸ் மாதிரி டிஸ்கைஸில், அதாவது ரஷ்யன்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மாஸ்கோவிட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரஷ்யன்ஸ் மாதிரி டிஸ்கைஸில் லேடிஸை மீட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அதை போயட் கேட்டுட்டு அந்த லேடிஸ்கிட்ட போய் இதை சொல்லிடுவார். அந்த பிளானை கேட்ட உடனே இந்த லேடிஸும் இதே மாதிரி ஒரு டிஸ்கேஸ்க்கு பிளான் பண்ணிடுவாங்க. இவங்க எப்படி டிஸ்கேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஸ்லின் வந்து பிரின்சஸ் மாதிரியும் பிரின்சஸ் ரோஸ்லின் மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அதர் டூவும் அதே மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டிஸ்கேஸ் பண்ணிக்குவாங்க. ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் ஆல்சோ போட்டுக்குவாங்க. இந்த பிளே நைன் வர்த்தீஸில் யார் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆர்மேடோ வந்து ஹெக்டர் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற கேரக்டர், காஸ்டர்ட் பாம்பே த கிரேட், நெத்தானியல் அலெக்சாண்டர் த கிரேட், மாத் ஹெர்குலஸ், ஹாலோஃபென்ஸ் ஆஸ் ஜூடாஸ் மேக்காபேக்கஸ். இந்த பிளே போய்கிட்டு இருக்கும்போதே காஸ்டர்ட் சேஸ் டான் அர்மேடோ இஸ் அ ரீசன் ஃபார் ஜாக்வெனெட்ஸ் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ அந்த பிளே வந்து பாதியிலே பிரேக் டவுன் ஆகிடும். ஸ்டாப் ஆனதும் ஒரு கெவர்டிக் ஸ்டேட் ஆயிடுது. அந்த டைமில் மெசஞ்சர் மர்சைடு வராரு, அவர் வந்து பிரின்சஸோட ஃபாதர் டெத் ஆனதை வந்து சொல்ல வந்திருக்காரு. ஸோ இதை கேட்ட உடனே அந்த நாலு விமெனும் கிளம்புறதுக்கு டிசைட் பண்ணிடுறாங்க. அவங்களோட ஷூட்டர்ஸ்ட்டை 1 year and a day அவங்களுக்காக வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பிளேயோட எண்டிங் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங், அதை வச்சு ஒரு அலிகோரிக்கல் சாங், அதோடு இந்த பிளே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளேயோட எம்சிக்யூஸ் பார்க்கலாம்.
and thank you for watching.